Hi, hello guys, welcome back to PKGAMING channel. In this video, we will review SRS Travels in the bus mode. So, this is a sleeper coach bus mode. Single type la vandu adhaadha indha namma tamil nadu bus irukliya adha smiley type irukliya andha bus mode vandu munadi eppadi irukumo adhe mariye smiley type la vandu keela kuduthirukanga apparam paadina light setup normala indha omni bus la eppadi irukumo adhe mariye indha bus la setup vandu kuduthirukanga so indha bus la vandu namma innum dust irukku so adha vandu namma vandu clean panama vechirukom idha vandu namma eppoyo download panni play pannit irukom idhu varaiyum இன்னும் நம்ம வந்து வீடியோ வந்து போடாமல் அப்படியே ஸ்டாக்கில் வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ வந்து இந்த பஸ்ஸை வந்து ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வளவளன்னு பேசாமல் இப்போ வந்து இந்த பஸ் மோடில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அனிமேஷன் கீ பார்த்தீங்கன்னா நார்மலாக டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு ஆன் பண்ணுறோம் ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு ஆன் பண்ணால் நம்மளுக்கு வந்து டிரைவரோட டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு இப்போ வந்து செகண்ட் அனிமேஷனுக்கு ஆன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த விண்டோ இருக்கு அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் மேலே அந்த ஏர் டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினோட டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மொத்தம் மூணு அனிமேட் கீ வந்திருக்கு அதாவது மூணு ஆப்ஷன் வந்திருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட டோர் மேலே பார்த்தீங்கன்னா ஏர் டோரு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி விண்டோ ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் செகண்ட் அனிமேஷனுக்கு தேர்ட் அனிமேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் அனிமேஷனுக்கு ஆன் பண்ணோம்னா மேலே இருக்கிற லக்கேஜ் வந்து அதாவது அங்கே அப்படியே இல்லாமல் காணாமல் போயிடுது அப்படியே கீழே மாறிடுது ஸோ இதுதான் தேர்ட் அனிமேஷனுக்கு மொத்தம் மூணு அனிமேஷனுக்கே பார்த்தோம் இப்போ ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரைவரோட டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க செகண்ட் அனிமேஷனுக்கு வந்து இங்கே இன்ஜினோட டோரு அப்புறம் மேலே ஏர் டோரு அப்புறம் இந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க தேர்ட் அனிமேஷனுக்கு ஆஃப் பண்ணணும் அதாவது ஆன் பண்ணோம்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற லக்கேஜ் வந்து காணாமல் போயிட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் மொத்தம் மூணு அனிமேஷனுக்கு இப்போ வாங்க நம்மளுக்கு வந்து நம்ம அந்த பேசஞ்சரோட டோரை பார்க்கலாம் டிஃபால்ட்டாக இருக்கிறத ஸோ இப்போ வந்து பேசஞ்சர் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு டோர் வந்து ஓப்பன் ஆகும் அதே அப்படியே அங்கே உள்ளார போகிற டோர் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ வாங்க நம்ம டோரை ஆன் பண்ணி காமிக்கிறோம் ஸோ ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள்ளார இருக்கிற டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு உள்ளார வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் பஸ்ஸு உள்ளார நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா இது கொஞ்சம் ஸ்மால் டைப்பான பஸ் மோடு நம்மளால் உள்ளார ஜூம் பண்ணி போக முடியல நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஸ்லீப்பர் கோச் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே செக்ஷன் மேலெலாம் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்புறம் இது ஃபுல்லாகவே ஏசி டைப்பில் இருக்கிற மாதிரி தான் ஸோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் லிவரி வந்து நம்மளுக்கு வந்து எஸ்ஆர்எஸ் ட்ராவல்ஸ் லிவரி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலாக வந்து நம்ம ஒரு 15 லிவரி வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்போம் அதாவது ஒரு சேனல் லிங்க்கில் இருக்கும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும் அதில் வந்து டாப் 15 லிவரிஸ் வந்து இந்த பஸ் மோடுக்கான லிவரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து இந்த பஸ்ஸோட நேம் வந்து வீரா V6ன்னு நினைக்கிறேன் ஆமாம் வீரா V6 இதை வந்து நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் கடைசியில் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அனிமேஷன் கே பார்த்தாச்சு அப்புறம் வந்து நம்ம பஸ்ஸை ரிவ்யூ பார்த்துட்டோம் உள்ளார அதாவது உள்ளாரனா நார்மலாக நம்ம வெளிலேருந்து எப்படி காமிச்சாச்சு இப்போ வந்து இன்டீரியரை பார்த்துடலாம் ஸோ இன்டீரியர் இப்படி தான் கைஸ் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாலை எல்லோ கலர் மாலை வந்து தொங்குற மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் அசோகால் ஏர்லைனோட அந்த சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கியர் கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து அந்த லொக்கேஷன் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோர் வந்து அப்படியே தெரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து முன்னாடி இருக்கிற வந்து கிளாஸ் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து கேம் பிளே கண்ட்ரோல் அதாவது இந்த பஸ்ஸோட கேம் பிளே கண்ட்ரோல் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் நம்மளுக்கு பிரேக் அடித்தா மட்டும்தான் கொஞ்சம் லாங்கில் போயிட்டு திரும்பும் அதுவும் கொஞ்சமே நம்மளுக்கு பக்காவாக இருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப போயிட்டு திருப்ப முடியாது டக்குன்னு இப்போ லைட்டாக ஒரு பிரேக் அடித்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக திருப்பிடலாம் கண்ட்ரோலில் ஒன்றும் சொல்லிக்க பெருசாக ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே இதில் பார்த்தாச்சு லைட்டை லைட்
ஃபேரோட அந்த சேஞ்சஸை பார்த்தலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணுறோம், ஹெட்லைட்டில் மிட் லைட் ஆன் பண்ணுறோம். மிட் லைட் ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு நான் நார்மலாக நாலு லைட் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த சைடில் இருக்கிற ரெண்டு லைட் வந்து எக்ஸ்ட்ரா எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஹெட்லைட் எப்படி எரியுமோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடுலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த லைட் எஃபெக்டும் இல்லை. அடுத்தது பார்க்கிங் லைட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டரு அப்புறம் பார்க்கிங் லைட்டு ரெண்டுமே ரெண்டு இண்டிகேட்டரும் எரியும். சைட்லேயும் அதே மாதிரியே எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வைப்பர் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக க்ளீனர் ஆகும். அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கிற லைட் எல்லாமே அப்படியே எரியிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ லைட் எஃபெக்ட்லாம் ரொம்ப இருக்காது. இது வந்து ஒரு ஆம்னி பஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நிறைய ஆம்னி பஸ்லாம் நல்லா டிஜே கலர் லைட்லாம் நல்லா வச்சுருப்பாங்க, பட் இந்த பஸ்ஸில் அது மாதிரி இல்லை. ஸோ லிவரி வந்து உங்களுக்கு பிடிச்ச லிவரி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த எஸ்ஆர்எஸ் லிவரி வந்து அப்போலருந்தே பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர், அதாவது அந்தாண்ட பஸ் மோடு அந்த பக்கத்தில் ஒரு பஸ் நிற்கிது இல்லையா, நாங்கள் காமிக்கிறேங்க. இந்த லிவரி அடுத்தது வந்து நல்லாயிருக்கும் எனக்கு, எனக்கு பிடிச்சி வந்து இங்கே பாருங்கள் இந்த பிங்க் கலர் லிவரி இருக்கு இல்லையா, பிங்க் அண்ட் ப்ளூ இப்படி கலந்துருக்கும். இந்த லிவரி வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிவரி வச்சு நம்ம வந்து கேம் ப்ளே போடலாம். ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிடிச்சது இந்த எஸ்ஆர்எஸ் லிவரி தான். அடுத்தது வந்து அந்த பிங்க் லிவரி. உங்களுக்கு எந்த லிவரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு மோடை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீரா V6 பஸ் மோட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் உள்ளாரப்போகும், யூடியூப் சேனல் உள்ளாரப்போகும். அந்த யூடியூப் சேனல் உள்ளார போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மோடு லிங்க் இருக்கும், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரியே லிவரி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் 15 லிவரிஸ் அப்படின்ட்டு ஒரு சேனல், அதாவது நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதே லிங்க்கே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாப் 15 லிவரி இருக்கும். அதில் வந்து ஒரு ஒரு லிவரியாக வரும், அதில் நம்பர் போட்டு வரும். இப்போ எஸ்ஆர்எஸ் லிவரி அப்படின்னா அது வந்து ஒரு 14வதாக இருக்குது அப்படின்னா 14வதாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து டிஃபால்ட்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே எந்த மோடுக்குமே, அதாவது இந்த லிவரிஸ்க்கு வந்து எதுக்குமே பாஸ்வேர்டு இருக்காது, மோட்ஸ்க்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லை வந்து ஆலில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிஞ்சா கவாஸ்கி பைக் மோடு வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம வந்து ஷார்ட்ஸ்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் வந்து பாஸ்வேர்டு என்ன, பாஸ்வேர்டு என்னென்று கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி என்னோடய எல்லா வீடியோலையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பாஸ்வேர்டு எந்த வீடியோலையுமே இருக்காமல் இருக்காது. ஸோ பாஸ்வேர்டு வந்து எல்லா வீடியோலையுமே நான் வந்து கொடுத்துருப்பேன். பாஸ்வேர்டு கொடுக்காமல் நான் எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கறனால மட்டும்தான் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்புறம் பாஸ்வேர்டு என்னங்கிறத வந்து அப்புறம் டவுன்லோட் பண்ணி மோட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து எல்லா வீடியோலையுமே நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பாஸ்வேர்டு எங்கே ப்ரோ, பாஸ்வேர்டு எங்கே ப்ரோன்ட்டு கேட்டுகிட்டு இருக்காதிங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன மோடு வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. பை பாய்.